வெல்கம் டு நிக் கிச்சன். இன்றைக்கி நாம் நிக் கிச்சனில் ரொம்ப ஜூசியான டேஸ்டான எலுமிச்ச ஊறுகாய் வீட்டில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா ஊறுகாய் ஒரு வருஷம் ஆனாலுமே கெடாமல் இருக்கும். இப்போ இந்த எலுமிச்ச ஊறுகாவை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஏற்கனவே மாங்காய் நார்த்தங்காய் ஊறுகாய் நான் போட்டிருக்கேன், அதோட வீடியோ உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஊறுகாய் செய்கிறதுக்காக நான் எலுமிச்சம்பழம் மீடியம் சைஸாக 20 எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு ஒரு துணியில் தொடச்சி எடுத்துக்கோங்க, ஈரம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. இப்போ இது ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இதோட ஜூஸை பிழிஞ்சு எடுத்துருங்க. ரொம்ப பிழியணும்னு இல்லை, இதில் இருக்க கொட்டை விழுற வரைக்கும் நீங்கள் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. பழங்கள் எல்லாத்தையுமே ரெண்டாக கட் பண்ணி இந்த மாதிரி ஜூஸை பிழிஞ்சு கொஞ்சமாக எடுத்துருங்க. அப்போ தான் இதில் இருக்க கொட்டை ஒன்று கூட நமக்கு இந்த ஊறுகாயில் வராது. கொட்டை இருந்துன்னா ஊறுகாய் வந்து கொஞ்சம் கசப்பாக இருக்கும். ஜூஸை எடுத்துட்டு பழங்களை இந்த மாதிரி நாலாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ரெண்டாக கட் பண்ணி எடுக்கணுன்னாலும் எடுத்துக்கலாம், இது வந்து உங்களோட விருப்பம்தான். பழங்கள் எல்லாத்தையுமே நான் 8 பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ ஜூஸை வந்து தனியாக எடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த கொட்டையை எடுத்துட்டு ஜூஸை வந்து இந்த பழங்கள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ண பழங்கள் எல்லாத்தையுமே நான் அகலமான ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட பீங்கான் இல்லைனா கண்ணாடி பாட்டில் இருந்தால் அதில் சேர்த்துக்குங்க. இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பு, கல் உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ எடுத்து வச்சுருந்த ஜூஸ் எல்லாத்தையுமே இந்த பழங்கள் கூட சேர்த்துக்குங்க. இதை வந்து ஒரு கரண்டியால் நல்லா கலந்து விட்டுக்குங்க. கலந்து விடுற கரண்டியில் கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது, ஈரம் இருந்தால் நம்ம ரொம்ப நாளைக்கு ஊறுகாவை வச்சு பயன்படுத்த முடியாது. இப்போ இதை மூடி வச்சிடலாம், மறுநாள் காலையில் நம்ம இதை எடுத்து பார்க்கலாம். ஒரு நாள் முன்னாடி கட் பண்ணி உப்பில் ஊற வச்ச பழங்கள் எல்லாமே நல்லா ஊறியிருக்கு பாருங்கள். இதை ஒரு முறை இந்த மாதிரி குலுக்கி எடுத்துக்கோங்க. இதை நம்ம 4 நாளைக்கு ஊற விடலாம். ஒரு நாளைக்கு 2 நேரம் இந்த மாதிரி குலுக்க எடுத்துக்கோங்க, அப்போ தான் மேலே இருக்க பழங்கள் எல்லாமே அடியில் போகும். இந்த மாதிரி குலுக்க எடுக்கலைன்னா ஊறுகாய்க்கு மேலே வந்து ஃபங்கஸ் வர ஆரம்பிக்கும், ஊறுகாய் கெட ஆரம்பிச்சிரும். இந்த மாதிரி கரண்டியால் கலந்து விட்டிங்கன்னா கரண்டிக்கு மேலே ஈரம் இல்லாத மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ நான் 4 நாள் உப்பில் ஊற வச்ச இந்த எலுமிச்ச பழத்தை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிருக்கேன். இதை வந்து நான் ஒரு அரை நாள் வெயிலில் காய வச்சு எடுக்க போகிறேன். வெயில் அதிகமாக இருந்தால் நீங்கள் 2 மணி நேரம் காய வச்சு எடுத்தாலே கூட போதும். எனக்கு வந்து இங்கே வெயில் கம்மியாக இருந்ததுனால நான் ஒரு அரை நாள் வெயிலில் காய வச்சு எடுத்திருக்கேன். வெயிலில் ஊறுகாய் நல்லா காஞ்சதுனால இதோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இதில் இருக்க தண்ணியுமே பாதி நல்லா வத்திருக்கு. மறுபடியும் நான் ஊற வச்ச அதே பிளாஸ்டிக் டப்பாவில் இந்த ஊறுகாவை சேர்த்துருக்கேன். பிளேட்டில் இருக்க ஜூஸ் எல்லாத்தையுமே ஒரு கரண்டியால் ஊறுகாய்க்கு மேலே சேர்த்துக்குங்க. இப்போ இதை மூடி வச்சுட்டு மறுநாள் நான் வந்து இதுக்கு சேர்க்க வேண்டிய மசாலாவை சேர்க்க போகிறேன். இப்போ பாருங்கள், ஊறுகாய் நல்லா ஊறியிருக்கு. ஊறுகாய் போட்டு இது 6வது நாள். இன்றைக்கி வந்து இதுக்கு சேர்க்க வேண்டிய மசாலாவை சேர்த்துக்கலாம். இதுக்கு நான் 50 கிராம் தனி மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து டீஸ்பூன், இதில் நான் 5 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். மிளகாத்தூளை எண்ணெயில் தாளித்து சேர்க்காமல் ஊறுகாய்க்கு மேலே அப்படியே சேர்த்துக்குங்க. அப்போ தான் இதில் இருக்க கலர் நமக்கு அப்படியே கிடைக்கும். இது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 கப்பு நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. இது வந்து 100 ml இருக்கும். எண்ணெய் பத்தலைனா நம்ம கடைசியாக கூட சேர்த்துக்கலாம், எண்ணெய் இப்போவே நம்ம அதிகமாக சேர்க்க வேண்டாம். அடுத்ததாக ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க, அதில் 3 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்குங்க, 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்குங்க. கடுகு வெந்தயம் நான் வறுக்காமல் தான் இதில் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க. இது கூட 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூளையும் சேர்த்துக்குங்க. இப்போ நான் மிக்சியில் வெந்தயத்தையும் கடுகையும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க. மிக்சியில் அரைச்ச கடுகு வெந்தய பொடியை அப்படியே சேர்த்துக்குங்க. நான் வந்து இதில் எதையுமே எடுத்து வைக்கல. நம்ம சேர்த்துருக்க 20 எலுமிச்சை பழத்துக்கு இது வந்து சரியாக இருக்கும்.
இப்போ இதை வந்து எல்லாத்தையுமே ஒரு கரண்டியால் நல்லா கலந்து விட்டுக்குங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம மசாலாலாம் சேர்க்கறதுனால உப்பு கொஞ்சம் கம்மியாகும். எனக்கு வந்து உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அதனால் நான் கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா நான் கலந்து வச்சிட்டேன். இதை வந்து நான் இன்றைக்கி வந்து நான் திரும்பவும் வெயிலில் காய வச்சு எடுக்க போகிறேன். ஒரு 2 மணி நேரம் நீங்கள் வெயிலில் காய வச்சு எடுத்தால் போதும். இப்போ பாருங்கள், ஊறுகாய் நல்லா காஞ்சிருக்கு பாருங்கள். இது வந்து நம்ம எதுக்காக செய்கிறோன்னா, ஊறுகாய் வந்து ரொம்ப நாள் கெடாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி செய்கிறோம். இப்போ நான் மறுநாள் காலையில் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ நான் இது கூட இன்னும் 1/4 கப் எண்ணெய் சேர்க்க போகிறேன். இது வந்து 3-4 ஸ்பூன் இருக்கும். ஈரம் இல்லாத கரண்டியால் இதை நல்லா கலந்து விட்டுக்குங்க. எண்ணெய் தான் நம்ம ஊறுகாவை பார்த்து பார்த்து செஞ்சாலும் சில நேரத்தில் நமக்கு ஊறுகாய் வந்து கெடும். அந்த மாதிரி கெடும்னு தோணுச்சுன்னா இதில் 4 ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்குங்க. வினிகர் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சும் பயன்படுத்தலாம். வினிகர் சேர்க்கலனாலுமே இந்த ஊறுகாய் வந்து கெடாது. ஏன்னா 4 நாள் உப்பில் நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கோம், 2 நாள் வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்திருக்கோம். அதனால் வினிகர் சேர்க்கலனாலுமே கெடாது. நான் டேஸ்ட்டுக்காக இதில் வினிகர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா சேர்க்க வேண்டாம். இதை வந்து காற்று போகாத மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டிலில் இல்லைன்னா பிளாஸ்டிக் டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பவே டேஸ்டான ஜூஸியான எலுமிச்சை ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சி. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நிக்கிச்சன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல ரெசிபியில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.